தம்பி, இங்கே பக்கத்தில் மெக்கானிக் யாராவது இந்த கூப்பிட்டு வர முடியுமா? உன் கார் ரிப்பேர் ஆனால் நீ போய் கூட்டிட்டு வா. என்ன கூட்டிட்டு வர சொல்கிற? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? பேயா, வாட்டர் டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மெக்கானிக் யாராவது அனுப்ப முடியுமா? நானே மெக்கானிக் தாங்க. ஆடி கார்ல இருந்து அரப்பாடி லாரி வரைக்கும் சும்மா பிரிச்சு மேஞ்சிருவேன். தம்பி யாரு? டிரைவரா? அப்பா அப்பா, 5 minutes கரெக்ட் பண்ணிடுறேன் காரை. ஆக்சுவலி இன்ஜின் இங்கே இருக்கக்கூடாது. என்ன கம்பெனி? ஓ, இந்த காரா? பார்ட்டி, நல்ல வெயிட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். காரை ரிப்பேர் பண்ணேன், அப்படியே அவன் மனசு ரிப்பேர் பண்ணி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட வேண்டியதா? ரிப்பேர் பண்ணுற மாதிரி சமாளிப்பான். சார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண சொன்னால் ஹார்ன் அடிக்கிறீங்க. எங்கே ஆளை காணா? டேய் மெக்கானிக் தம்பி, வண்டியை ரெடி பண்ணி தம்பி வீட்டுக்கு கொண்டா. அங்கே வந்த உடனே டீ காஃபி செலவுக்கு 5 பத்தோ தர. தம்பி வீடு தெரியுமில்ல? ஏன் தெரியாம? ஏய், வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணி வீட்டில் கொண்டு வந்துடுறா. யார் தெரியுதுல? மை மாமா சென்னையிலேருந்து கமிங் ஹியர். தட் ஒன் ஆண்டி டாட்டர் திவ்யா. இங்கிலீஷ் தெரியுமாடா? ரமேஷ் புஞ்சிக்காரன். யாயா மாமா, ஜோக்கர் பாய். ஏன் அத்த பொண்ணு? அவன் லாக் பண்ணிட்டேன். அவன் அத்த பொண்ணு, நான் லாக் பண்ணுறேன். அவளுக்கும் நாய் பிடிக்கும், எனக்கும் அவளை பிடிக்கும். முதல்ல நாய்க்கு ஃப்ரெண்ட் ஆகுறான், அப்புறம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகுறான். என்னங்க நீ அத்த பொண்ணை கரெக்ட் பண்ண ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்ட. நான் அத்த பொண்ணை ஒரே நாளில் கரெக்ட் பண்ணிட்டேன் பாத்தியா. ஃபர்ஸ்ட் மீட்லேயே அவள் எனக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு போகிறான். நெக்ஸ்ட் மீட்டில் நான் அவளுக்கு மாங்காய் கொடுப்பேன். சரி, முதல்ல எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுறான். நோ, இது லவ் கிஃப்ட், யாருக்கும் தரமாட்டேன். சி, ஏன் இந்த பிஸ்கட் சாப்பிட்றீங்க? நீங்கள் தானே கொடுத்தீங்க. ஐயோ, அது நாய் பிஸ்கெட்டுங்க. நாய் பிஸ்கெட்டா? அதை சாப்பிட்டா வாயில் நொர நொறையா தள்ளுமே. கரண்ட் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிடுவானே. ஐயோ, அப்பதா என்ன எதுக்குடா அவர் சொன்ன? நான் லவ்ல விழுந்துட்டேன். யார் மேல? அத்த பொண்ணு மேல. தலை எழுத்துறா. கோழி கோதுமை சாப்பிட ஆசைப்படலாம், கோல்டு பிஸ்கட் சாப்பிட ஆசைப்படலாமா? கோழி எப்படி கோல்டு பிஸ்கட் சாப்பிட ஆசைப்பட? கோர்வியா பேசுறங்கிற பேர்ல என்ன கோவப்படுத்தாத. அதே மாதிரி உன்னை எப்படி அவ்வளவு பண்ணுவா? அவ வெள்ளக்காரி மாதிரி வெள்ள வெளியர்னு வெள்ளையா இருக்கா, நீ வெள்ளரிக்கா விக்கிற மாதிரி கண்ணுங்கிறேன்னு கருப்பா இருக்கிற, எப்படி செட் ஆகும்? வெள்ளக்கார அமெரிக்காவுக்கு கருப்பா இருக்கிற ஒபாமா அதிபரா இருக்கும் போது வெள்ளையா இருக்கிற ஓ அத்த பொண்ணுக்கு கருப்பா இருக்கிற நான் கணவரா இருக்க முடியாதா? கலரை காரணம் காட்டி என் காதல பிரிக்க பாக்காத. அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, அவளை நினைச்சு நான் செத்துருவேன். நீ நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவ செத்துருவாளே. டேய், அவளுக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சுடா. கல்யாணமே ஆனாலும் பரவாயில்ல, நான் அவளை விடுறதா இல்ல. அடுத்த வண்டிக்கு ஆர்சி புக் வாங்கணும்னு நினைக்கிறியா? அசிங்கமா. நான் திருட்டு வண்டிக்கே திஸ்ட்டு பூசணிக்கா சுத்துறவேன். டேய் டேய், என்னடா எதுக்கு இப்ப தூணுக்கு தூணு தாவிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல நின்று பேச மாட்டியா? அடுத்த வாரம் அவளுக்கு சென்னையில கல்யாணம்டா. ஒரு வாரத்துல என்ன பண்ணிடுவா? நாளைக்கே சென்னைக்கு போறோம், அந்த மாப்பிளைய பாக்குறோம், தூக்குறோம், மிரட்டுறோம். மிரலலனா? ஐயோ, இது ரிஸ்கா இருக்கு. நான் வரல. ஓ அத்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என் அத்த பொண்ணு உனக்கு கிடைக்க விடவே மாட்டேன். உங்க ரெண்டு பேரோட காதலைய உசுர கொடுத்தாவது பிரிச்சிருவேன், 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 பிரிச்சிருவேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு உரிமை இல்லையா? கோச்சுக்கிறா. நாளைக்கே நம்ம சென்னை போறோம், அந்த மாப்பிளைய பாக்குறோம், தூக்குறோம். ஓகேவா? மாப்பிள்ள, ஒன் டைம் ஒன்ன ஹக் பண்ணிக்கிறட்டுமா? I love you, da. I love you, da.
கண்டிப்பா இவன் தான் மாப்பிள மச்சான். டேய் 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 என்ன வெறும் கையோட போய் என்னடா பண்ண போற? இதோட போ மடையா. கோயிலுக்குள்ள எப்படி கத்தியோட போக முடியும்? சும்மா போனதான் அது கத்தி, இப்படி போனா அது பக்தி. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த டைமிங்ல யோசிக்கிறது. டைமிங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போ. என்ன பண்ணாலும் காமெடியாவே இருக்கானே ஐடியா. வெறித்தனமா போறவன ஏன்டா கூப்பிடுற? நீ அவனை வெறித்தனமா போடுறத போலீஸ்ல எவனாவது போட்டு கொடுத்துட்டா அதுக்கு? அக்கா இந்த பைய பிடிங்க, அப்படியே என்னடா பண்ற? திருப்பாச்சி விஜய் மாதிரியா இருக்கடா. யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்கடா. அடச்சி சீரியஸா போ. வெரி வெரி ஹோட்டல்ல பில்லு குத்துற மாதிரி குத்திட்டானே. எங்க போனாய்? ரொம்ப நேரமா ஆட காணும் மடப்பய. கூழ் ஊத்துறது அந்த பக்கம் போயா. என்னடா இது? ஒண்ணு புரியல. ஆளை குத்திட்டு வானா? அழகு குத்திட்டு வந்திருக்க. நானா குத்தினேன்? அவனா குத்தி விட்டாடா. நீ ஏன்டா அவங்கிட்ட போய் நாக்க காட்டின? நான் எங்கடா காமிச்சு? அப்புறம் அவனா புடிச்சா இழுத்தியா குத்தினே அனுப்பிச்சு விட்டேன். உன்னை வச்சு ஒரு ஊருக்கா கூட போட முடியாது. ஊருக்கா கூட போட முடியாது. போயிட்டாண்டா 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 போயிட்டானா? அவன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன். நீ போய் ஆத்தவ புடிய, நான் போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துடுறேன். அவன் தான் ஃபாலோ பண்ணு. அச்சான் ஃபர்ஸ்ட் மாடுற பக்காவா பண்ணு. போட்டுறவா? பொருடா. போட்டுறவா? பொருடா. போட்டுறவா? போடு சார், சும்மா போட்டுருவா போட்டுருவான்னு சொல்லிக்கினேன். டேய் நீ என்ன டென்ஷன் ஆகுற? நாங்கெல்லாம் ஆத்தவில் எத்தனை மருந்து பார்த்துருப்பா. போலீஸ் இடத்துக்குள்ள போடு சார். டேய் இது மெட்ரோ சிட்டி, அங்கங்க கேமரா இருக்கும். ஏடா கூட ஏதாவது பண்ணி மாட்டிக்க கூடாது. மச்சான் இந்த அப்படி நல்லா டொக்குல போய் மாட்டியிருக்கான். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவன் முழுசா மூத்திரம் போய் முடிக்கிறதுக்குள்ள நீ அவனை முடிச்சிடுற. அப்படிங்கிற ஒண்ணு விட மாட்டேன்டா. எங்க போய்கிட்டே இருக்கியா? வாக்கிங் போறானோ? நடக்க வச்சே டயர்ட் ஆக்கிட்டானே. பீகார்ல நீங்க வந்து சின்ன குழந்தைகளை கடத்தி காசு கேக்குறது, காலேஜ் பொண்ணுங்களை கடத்தி கற்பழிக்கிறது, ஆந்திரா பார்டர்ல பாடிய தூக்கி போடுங்க, தப்பிச்சு போகும்போது சுத்துட்டோன்னு கேஸ் மூடிடலாம். டேய் மச்சான் என்னடா ரஜினி மாதிரி போய் கஜினி மாதிரி வர? மச்சான் என்ன விட்டு இளநீர் குடிச்சியா? அது இளநீர் இல்ல, சிறுநீர். அவ ஒண்ணுக்கு போகல, என்ன ஒண்ணுக்கு போக வச்சிட்டா. அவ என்கவுண்டர் போலீஸ் மச்சான். எது என்ன எண்ணி சுடுறான். முட்டு சந்தில நாலு பேரை முட்டி போட வச்சு பொட்டிலேயே சுட்டு கொண்டுட்டான் மச்சான். ஏன்டா பயப்படுற? கண்ணை பார்த்து பயப்படுற பரம்பரையா நம்மளது? நான் கல்லை பார்த்தாலே பயப்படுவேன் மச்சான். மச்சான் நான் லவ் பண்ணி பார்த்திருக்க, காமெடி பண்ணி பார்த்திருக்க, ஆக்ஷன் பண்ணி பார்த்திருக்கியா? இல்ல. அத நீ இப்ப பாப்ப. வாடா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? போலீஸ் உங்க நண்பன் மட்டும் சொல்றீங்களா? முதல்ல என் நண்பனுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். யோ யாரே உங்க அம்மா ஆபீஸ்ல வந்து கத்திட்டு இருக்காங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே உங்க மேலதான் சார். ஏன் மேலயா? இப்ப கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கல, நாங்க கமிஷனர் ஆபீஸ் எதிரிலேயே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுவோம். ஹலோ. வா மச்சான். டேய் உனக்கு என்னடா ஏசியில வேர்க்குது? ஏசியில வேர்க்கல மச்சான், அந்த ஏசிய பார்த்த உடனே வேர்க்குது. அவனை பார்த்தாலே எனக்கு ஒரே பதட்டமா வருது மச்சான். டேய் இப்ப உனக்கு வர வேண்டியது பதட்டம் இல்லடா, கோபம். உன்னை பார்த்தா அவனுக்கு தான் பதட்டம் வரணும். எடு இதெல்லாம். டேய் 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 இப்ப எதுக்குற சட்டை பட்டெல்லாம் கலட்டி விடுற? டேய்
எதிரியை மிரட்டணும்னா ஒன்னு பாடி வேணும், இல்ல பாடி லாங்குவேஜாவது வேணும். உனக்கு பாடி இல்ல, பாடி லாங்குவேஜ்ல மிரட்ட அவன. பெரிய சண்டீர் அசன் கமிஷன் ஆபீஸ்ல சண்டைக்கு பட்டன் படம் வரேன் சார், உங்க கூட தானே வராரு, எவ்வளவு டீசெண்டா இருக்கார் பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. சண்டைக்கு பட்டன் போட்டு போடா. சொல்லுங்க சார், அது வந்து கேன் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர்? தேங்க் யூ சார். ஏன் அவன் திருத்தன் முழிக்கிறான் சார்? அவங்க மேலே சம கோபத்தில் இருக்கான். என்ன சொன்னோம்? அந்த ஆளு கையில் கண்ணு வச்சிருக்கேன், எதுக்குடா போட்டு கொடுக்குற? பயப்படாதரா, நான் இருக்கேன். மேட்ரு சொல்லு சார். அவன் அத்தை பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். சரி, ஏன் அத்தை பொண்ணை அவன் லவ் பண்ணுறேன்? சரி, அவ அத்தை பொண்ண நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க, அவ அத்தை பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் யார் அத்தை பொண்ண சார் கல்யாணம் பண்றத? கரெக்டா பேசின உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யாரா நீங்க? நம்மள தெரியலன்றா இவனா? அடுத்த என்கவுண்டருக்கு பிளான் பண்றாங்களா? வண்டி ரெடி பண்ணு தம்பி. எஸ் வாங்க, வண்டியில பேசிட்டே போலாம். போலாமே. எங்கடா கூப்பிடுறேன்? ஏய், லஞ்ச் டைம்லடா, அதான் ஹோட்டலுக்கு கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு பேசலாம்னு கூப்பிடுறாரு. வா போலாம். ஆமா, உட்காந்துட்டீங்களே, விசில் அடிச்சா எப்படி எழுந்திருப்பீங்க? முதல்ல ஓடி ஜெயிக்கிற வழிய பாரு. போதும் போதும், அப்படியே லெஃப்ட்ல பாரு. லோக்கல் சேனல்டா. நான் தான் வர சொன்னேன். இன்னைக்கு நடக்கிற எல்லா போட்டிலையும் நான் ஜெயிச்சேன்னா அவள் எம்எல்ஏ இம்ப்ரெஸ் ஆகி லவ்வை ஓகே பண்ணிடுவா. இவங்கள பூரா நான் ஈஸியாக தட்டி விட்டுருவேன். நீ மட்டும் என்னை முந்தாமல் இருந்தனா அவள் முந்தா நீ எனக்கு டீலா? நோ டீலா மாப்ள. என் லவ்க்கா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உன் லவ்க்கா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா டீல். இப்போ பாரா நீங்க இன்னைக்கு அந்த லோக்கல் சேனல் கல்ச்சர் தாலியை கட்டி அவளையும் கொண்டாட்டி ஆக்குறீங்களா? என்னது ஒன்னும் உனக்கு அஞ்சலி பாப்பாவா? காட்டு பண்ணி குத்தி பிடிவே. ஏன்டா பாஸ்டா ஓடியா? அந்த இது பாஸ்டா, பின்ன ஸ்லோவா? இதுக்கு மேல ஸ்லோ ஓடணும்னா நான் ரிவர்ஸ்ல தான் ஓடணும். சரி, கவலைப்படாத, அடுத்து இன்னொரு கேம் இருக்கு, அதுல நான் உன்ன ஜெயிக்க வைக்கிறேன். பிராமிஸ் பிராமிஸ். இப்பொழுது நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிலம்பாட்ட போட்டி ஆரம்பித்து விட்டது. டைகர், டைகர் கம்பு கையை விட்டு போய் ரெண்டு நிமிஷம் ஆச்சு. போயிருச்சா? தெரியண்டா, நான் இந்த கம்புக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்தா. எதுக்கு? நான் கம்பு சுத்தல, நீயே சுத்து. உன் கையால எனக்கு புட்டு வச்சிட்டீன்னா நீயே ஜெயிச்சதா இருக்கு. என்ன பண்ண போஸ்ட்ல என்ன ஜெயிக்க சொல்றியா? அதுக்கு நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். நான் பார்க்க தாண்டா பிஜில் வெடி, ஆனா வெடிச்சா பானை வெடி. பாக்குறியா? போடுறா கம்ப, போடுறா கம்ப. வாடா 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 வாடா, வரலாவா வரலாவா? வர மாட்டேங்குதுரா. ஆனா வைக்க போட மாட்டியா? கம்ப விடுறா, கம்ப விடுறா, கம்ப விடுறா.
ஏண்டா ஐயோ எனக்கு போட்டு வைக்கிற நீயே வச்சுக்கிட்ட டேய் நான் எங்கடா வச்ச நீ தாண்டா வச்சு விட்ட சரி கவலைப்படாத அடுத்து இன்னொரு போட்டி இருக்கு அதில் நான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறேன் ஊர் மொத்தம் உன் பக்கம் நான் தனி ஆளு ஓகே பிராமிஸ் பிராமிஸ் ஜெயிச்சிட்டு உன் கழுத்துல கட்டுண்டு தாலிய காலுக்கிட்ட என்னடா தெரிய அவனை இழுங்கடாண்டா மொத்த பேர் அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவா வந்திருக்க ஒன்னையெல்லாம் எவன் விளையாடி கொடுத்தேன் என்னை ஜெயிக்க வைங்கடாண்டா முடிய கொண்டு மூக்குள்ள வர கொண்டு விடுவேன் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் கணேஷ் அவர்களே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு ஒரு கேம் ஆடுவோமா ஏன் என்ன தள்ளிவிட்டு அவங்க கொள்றதுக்கா இப்போ அவளுக்கு என்னடா சொல்றது இல்லடா லோக்கல் லோக்கல் விசிலடிங்க நல்லா விசிலடிங்க நக்கலா அது இல்லடா உனக்கு வர வேண்டிய 2 கோடியில அதுல பாதி எனக்கு வர வேண்டிய 4 கோடிய கொடுத்துட்டு அப்புறம் போற கையெழுத்தே 2 கோடியில பாதி 1 கோடி 2 கோடியில பாதி 1 கோடியா பௌத்தச்சாடா பௌத்தச்சா நீ என்ன ஏமாத்திர பண்ற கதை நான் சபையில ஓ வாயிலே வர வச்சேன் பேசிட்டு இருக்காங்க கையெழுத்து போட போறேன் அவன் கேம் ஆரம்பிச்சிட்டான் நான் முடிச்சு வைக்கிறேன் நானு இத மடிச்சு வை சரி சைலன்ஸ் அவருடைய 1 ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கற மாதிரி இவருடைய 2 ஏக்கருக்கு 4 கோடி கொடுங்க இவருடைய 4 ஏக்கருக்கு 8 கோடி ரூபாய் கொடுங்க ஐயா கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க இல்லைன்னா எங்களை ஏமாத்திருப்பாங்கய்யா இவரு இதுல பார்ட்னர் தானே அப்புறம் ஏன் இப்படி பேசுறாரு என்ன என்ன அங்க டிஸ்கஷன் உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா அது எப்படி சார் கொடுக்க முடியும் என்ன நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பத்தி தானே யோசிக்கிறீங்க அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் இவங்களுக்கா நான் அதை கூட செய்ய மாட்டேன்னா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க இது பாருங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நானே நார்த் இந்தியாவுக்கு போய் இவனோட பெரிய மார்வாடியை பிடிச்சி இதை விட அதிகமான பணம் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் போங்க அப்புறம் கணேஷ் இந்த ஊருக்கு நல்லது பண்ண முடியலன்னு வருத்தமா இருக்கா சேச்சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார் இப்பதான் எங்க ஊருக்கும் உங்க தங்கச்சி ஊர் மாதிரி நல்லது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை வந்திருக்கு கூடிய சீக்கிரம் ஊர்க்காரங்களோட உங்க வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றேன் வர சார் அண்ணா வரேன் வரேன் சார் லுங்கி இறக்கி விடு ஷியர் சார் போ வரேன் சார்